ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட Q4 ரிசல்ட்டை பற்றி தான். ஸோ இந்த நிறுவனம் நான்காம் காலாண்டு அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பங்கோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்டை நீங்கள் எந்த மாதிரி வியூவில் பார்க்குறீங்க, ஸோ இதோட வளர்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ லெவலான ப்ரோக்ரேஜில் ஹையஸ்ட் எக்ஸ்போஷர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐடி துறையில் முன்னணி வகிக்கும் நிறுவனமான இன்ஃபோசிஸ் தனது காலாண்டு முடிவை கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் கடந்த நிதியாண்டின் நான்காம் காலாண்டில், அதாவது மார்ச் 2018-2019, நிகர லாபம் 10.5% அதிகரித்து நிகர லாபம் 4,078 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய காலாண்டில் முந்தைய ஆண்டில் இதே காலாளுடன் ஒப்பிடும்போது 3,690 கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இதுவே வருவாய் அடிப்படையில் ஒப்பிடும்போது 19.1% அதிகரித்து 21,539 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. இதற்கு முந்தைய ஆண்டின் இதே காலாளுடன் ஒப்பிடும்போது 18,083 கோடி ரூபாயாக இருந்தது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. இந்த நான்காவது காலாண்டில் நிகர லாபம் அதிகரித்தாலும் கடந்த நிதியாண்டின் மொத்த நிகர லாபம் 3.9% குறைந்து நிகர லாபம் 15,410 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே சமயம் வருவாய் 17.2% அதிகரித்து 82,675 கோடி ரூபாயாகவும் இருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வருமான வளர்ச்சிக்கான திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட திட்ட முடிவு ரொம்ப கிளியராகவும் சரியாகவும் இருக்கிறதுனால ரொம்ப நன்மையை தருது அப்படின்னும், இதன்படி நடப்பு நிதியாண்டில் 2019-2020 பல்வேறு வியாபார நடவடிக்கைகளை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் இதன் இயக்குநருமான மிஸ்டர் சலில் பரேக் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக வருமான வளர்ச்சி, டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோவின் செயல்திறன், பெரிய ஒப்பந்தங்கள் மற்றும் கிளைண்ட் மெட்ரிக்ஸ் உள்ளிட்ட பல பரிமாணங்களில் பலம் வாய்ந்த முடிவுகளை செய்ய உத்சேத்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாரு. வளர்ச்சி எதிர்பாராத விதமாக இருக்கும், இதையடுத்து இது போன்ற பலம் வாய்ந்த முடிவுகளையே செயல்படுத்தும் போது இன்ஃபோசிஸ் நிறுவனம் மேலும் ஒரு பலம் வாய்ந்த நிறுவனமாகவே செயல்படும்னு சொல்கிறாங்க. இதனால் நாட்டின் இரண்டாவது மென்பொருள் சேவை நிறுவனமான இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி எதிர்பாரா விதமாக இருக்க வேண்டும். அதுவும் அவங்களோட கணிப்பின்படி இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2019-2020 நிதியாண்டில் இதன் வளர்ச்சி 7.5%-9.5% அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க டாலரில் இதன் லாபத்தை கணக்கிடும்போது இதன் நிகர லாபம் 1.7% அதிகரித்து 581 மில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு. இதுவே கடந்த ஆண்டு இதே மார்ச் மாத காலாண்டில் நிகர லாபம் 571 மில்லியன் டாலராக இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயம் வருவாய் 9.1% அதிகரித்து 3.06 பில்லியன் டாலர்களாக இருந்திருக்கு. இருந்தாலும் 2018-2019 வருடத்திற்கான லாபம் 11.5% குறைந்து 2.2 பில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வருவாய் 7.9% அதிகரித்து 11.7 பில்லியனாக அதிகரிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்.
2019 நிதியாண்டில் இந்த லாபத்தை பங்கு கொள்ள நிறுவனம் தீர்மானிச்சிருக்காங்க. இதன்படி இன்ஃபோசிஸ் நிர்வாகம் டிவிடன் கொடுப்பதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதன்படி நிர்வாகம் ஒரு பங்குக்கு 10.50 டிவிடெண்டாகவும் இடைக்கால டிவிடெண்டா 7 ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கும் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டாக்குக்கு 17.50 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தையில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட ஸ்டாக் பெரிய மாற்றம் என்று 747 ரூபாயாக முடிவடைந்த நிலையில் இதன் எதிரொலி திங்கட்கிழமை அன்னைக்கு பங்கு வர்த்தகத்தில் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் Q2, Q3 ரிசல்ட்டையே, இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், 2000 இந்த பங்கோட விலை 133 ரூபாய் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2007 இந்த பங்கோட விலை 277 ரூபாய். அதுக்கப்புறம் 2011 402 ரூபாய். 2016 இந்த ஸ்டாக்கோட விலை 620 ரூபாய். நடுவில் எவ்வளோதான் சேஞ்சஸ் வந்திருந்தாலும் 2018 இந்த பங்கோட விலை 747, 2019 772 மேலே ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ 2018 772 ஸ்ட்ரேட் ஆகிற பங்கு இன்னும் வளர்ச்சி அடையிறதுக்கான காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஐடி துறையில் இருக்குது. ஸோ ஐடியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பங்கெல்லாம் விலை இறங்கலாம். ஸோ பேசிக்காக சில ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலாக நியூஸ் வருது, இந்த நிறுவனமே க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இந்த பங்கோட விலை வந்து இறங்கலாமே தவிர, மற்றபடி இவங்களோட ஐடி துறை, இவங்க எடுக்கிற ஆர்டரு, புதுசு புதுசாக இவங்க கொண்டு வர பிஸ்னஸ், ஸோ இது எல்லாமே வந்து இந்த பங்குக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட் பற்றின தகவல் நிச்சயமாக உங்களுக்கு திங்கட்கிழமை ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், Q4 ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு, ஸ்டாக்கோட விலை ஏறலாம். இருந்தாலும் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது குளோபல் மார்க்கெட்டும் அன்னைக்கு இந்திய பொருளாதார சுச்சுவேஷன் நிஃப்டி எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து சில சேஞ்சஸ் வரலாம். அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். இங்கே வந்து நெட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதர் அப்புறமா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பிஃபோர் அதர் இன்கம்மு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.